வெல்கம் டு அஸ்வின்டெக்ஸ். நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி பேஜில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம பேஜுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் பற்றி, அதாவது ஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி ரீட்டெயில் ஷாப்பு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புதுசு அவைலபிள் இருக்குது, எது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் வீடியோ போடுறோம். ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் குறையாமல் இருக்கும், ஏன்னா அதோடய டீட்டெயில்ஸு அந்த மாடல்ஸ் எல்லாமே பிரித்து காமிப்பேன். எது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதில் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ட்ரெண்ட் அதில் வருது, இன்னும் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பேன். உங்களுக்கு கடையில் போய் நீங்கள் நேராக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பிரித்து காமிக்கிறது. வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுவரைக்கும் ட்ரெஸ் பார்த்தோம், இன்றைக்கும் ட்ரெஸ் தான். அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, அவுட்ஃபிட்டு எந்த மாதிரி ஷர்ட்டுக்கு எந்த மாதிரி பேண்ட் போடலாம், அந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு மேட்சிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம அந்த கிளப் வேர்லாம் போடும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், இந்த ஷர்ட் இருக்குது இதுக்கு என்ன பேண்டிங் மேட்ச் ஆகும், செக் ஷர்ட் இருக்குது என்ன என்ன மாதிரி பேண்ட் போட்டுக்கலாம், ரொம்ப மேட்சிங் குழம்பு போயிருப்போம். எல்லாத்தையும் மாற்றி ஒரு தெளிவான மேட்சிங் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எப்படி மேட்சிங் பார்த்து ட்ரெஸ் போடுறது, அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி எப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா எல்லாருமே நம்ம முதல்ல செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சாட்டின் ஷர்ட் செலக்ட் பண்ணுவோம். அந்த துணி பாருங்கள், கொஞ்சம் சாட்டின் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்கோடு இருக்கும், ஏன்னா இது ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கோட்டு போடுறதுக்கு இன்னர் உள்ளே போடுறதுக்கும் சூப்பர் ஷர்ட்டு. ரொம்ப மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி கிளப் வேர் ஷர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம், ஷைனிங் ஷர்ட்டு. இந்த ஷர்ட் எடுத்த ஷர்ட்டு என்ன மேட்சிங் போடணும் ரொம்ப கன்ஃபியூஸில் இருப்போம். பொதுவாக சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவாங்க ஒரு டார்க் கலர் ஷர்ட் எடுத்தால் லைட் கலர் பேண்ட் போடணும், லைட் கலர் ஷர்ட் எடுத்தால் டார்க் கலர் பேண்ட் போடணும், இந்த மாதிரி மேட்சிங் சொல்லுவாங்க. அது எல்லாமே கிடையாது, நம்ம அந்த ஷர்ட்டுக்கு இது மேட்சிங்னு கரெக்டாக காமிக்கணும். பாருங்க, இது பர்பிள் கலர் ஷர்ட்டு, கொஞ்சம் டார்க் பர்பிள் கலர் ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டுக்கு நீங்கள் லைட் கலர் போட்டுக்கலாம், அதை விட பெஸ்ட் மேட்சிங்னா இந்த பாருங்க, பிளாக்ல இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு ஃபேன்சி டைப்ல இருக்கும், ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேண்ட். ரெகுலர் இந்த பெயிண்ட் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கொஞ்சம் ரிச்சாக காமிக்கும், ப்ளஸ் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும் போடும்போது, உங்களுக்கு மேட்சிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பேண்ட்டும் போட்டு இந்த மாதிரி ஷர்ட் போடும்போது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி டார்க் கலரில் தான் பிளாக்ல இந்த மாதிரி ஒயிட் ஷேடு வர மாதிரி எடுத்துக்கோங்க பேண்ட்டு, அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காம்பினேஷனு. இதுக்கு கூட நீங்கள் லைட் கலர் பேண்ட் போட்டுக்கலாம், ஆனால் அதை விடையும் இந்த காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பிளாக் ஷூவும் போட்டு ஒரு பிளாக் கலர் பெல்ட்டும் கட்டிங்கன்னா அவுட் ஃபிட் அவ்வளோ பக்காவாக இருக்கும் இந்த இந்த ஷர்ட்டுக்கு. ஏன்னா இந்த ஷர்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போய் எல்லாமே விரும்பி எடுக்கிறது, ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஷர்ட்டு, ஃபோட்டோஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேட்சிங் இந்த மாதிரி, அதாவது பிளைன் பிளாக் எடுக்காமல் இந்த மாதிரி சின்ன ஒரு ஷைனிங் இது ஒரு ஒயிட் ஸ்ப்ரே பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் அவ்வளோ போடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பீஸ் பார்க்கும் நல்ல லுக்காக இருக்கும். நீங்கள் ஃபார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஷர்ட் பண்ணி போட்டு ஆஃபீஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீம், அதாவது டார்க் க்ரீம் சிக்கு கலர் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன மேட்சிங் பேண்ட்னா டார்க் ப்ரௌன், டார்க் ப்ரௌனு ப்ளஸ் அதுலேயே அந்த அதே கலரில் சின்ன ஒரு டிசைன் வருது பாருங்களேன். நீங்கள் பிளைன் ப்ரௌனும் போட்டுக்கலாம், அதுவே சூப்பராக தான் இருக்கும். இல்லை இந்த மாதிரி சின்ன ஒரு டிசைன் வர மாதிரி போட்டிங்கன்னா அது அவ்வளோ கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட் ப்ரௌனில் டார்க் ப்ரௌனில் அந்த மாதிரி சின்ன ஒரு ஷேட் வச்ச மாதிரி போட்டுக்கோங்க, சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஒயிட்டு அண்ட் பிளாக்கு, இதுக்கு பெஸ்ட் மேட்சிங் என்ன, இந்த ரெண்டுக்குமே ஒரு பக்கா மேட்சிங். ஒரு ரெண்டு பேர் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பிளாக் ஒயிட் இந்த ரெண்டுக்குமே சூப்பர் மேட்சிங்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலர் பேண்ட் போடுங்க, சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் போடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் பேண்ட். க்ரீன் வேண்டான்னா இந்த மாதிரி ஆஷ் கலர் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆஷ் கலர் போடுங்க, இதுவும் அப்படி தான். நீங்கள் பிளெயின் சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ் வச்ச மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரெண்டுமே, அதாவது ஒயிட் அண்ட் பிளாக்குக்கு இந்த ரெண்டுமே பக்கா மேட்சிங், இதுவும் அப்படி தான், இந்த க்ரீனும் அப்படி தான், இந்த க்ரீனும் அப்படி தான், சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், கன்ஃபியூஸாகவே தேவையில்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மேட்சிங்ஸ். எல்லோரும் ரொம்ப விரும்பி போடுற கலர் இந்த ஸ்கை ப்ளூ. நான் காமிக்கிற இந்த சாட்டின் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மல் பிளைன் ஷர்ட் வாங்கினாலும் இந்த மேட்சிங் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும்.
நார்மல் பிளைன் ஷர்ட், அதாவது ஸ்கை ப்ளூ ஷர்ட் வாங்கினீங்களோ அது மேட்சிங் காமிக்கிற பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு நீங்கள் பிளைன் நேவி ப்ளூ போட்டுக்கங்க, அதாவது பிளைன் ப்ளூ போட்டுக்கலாம். அதை விடையும் பெஸ்ட் என்னென்னா, இந்த நேவி ப்ளூலேயே அதே மாதிரி சின்ன ஒரு இது இருக்குது பாருங்கள், நேவி ப்ளூவில் ப்ளூ கலரில் ஒரு சின்ன ஷேட் வருது பாருங்கள், உங்களுக்கு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. நீங்கள் இன்ஸ்டர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பீஸ். மறக்காமல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா மேட்சிங் செல் அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. பேண்ட் நீங்கள் ரேட்டு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் பேண்ட் செல் பண்ணும்போது அந்த ஷர்ட்டுக்கு இதுதான் மேட்சிங் அப்படின்னு ஒரு ஒரு மைண்டு செட்டோட போய் செல் பண்ணுங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகிரும். அந்த சின்ன ஒரு ப்ளூ வரதில்ல, இந்த ப்ளூக்கு மீதும் இன்ஸ்டர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கனாலும் நின்று பேசும் ஷர்ட்டு. அப்புறம் இந்த மரூன், இந்த மரூன் கலர் இது இது நிறைய பேண்ட் மேட்ச் ஆகுங்க, நிறைய பேண்ட், அதாவது பிளாக் போட்டுக்கலாம், லைட் கலர், டார்க் கலர், இப்படி நேவி ப்ளூ, இப்படி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இதுக்கு பெஸ்ட்டு இந்த மாதிரி டார்க் காக்கி கலர் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி டார்க் காக்கி கூட போட்டிங்கன்னா இன்னொரு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் மேட்சிங்காக இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணும்போது போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், திரும்ப திரும்ப கேட்பாங்க மேட்சிங் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும் மேட்சிங்ஸ் எல்லாமே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷர்ட்டிங் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மல் ஷர்ட், அதாவது நார்மல் ஃபார்மல் பிளைன் ஷர்ட்டு, கேஷுவல் ஷர்ட்டுக்கும் இந்த மாதிரி காட்டன் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பீஸ் கலரு, அப்புறம் பேபி பிங்கு, கொஞ்சம் வெரைட்டி லைட் கலர்ஸ் இருக்கும்ல, அதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு மேட்சிங் இந்த நேவி ப்ளூ. இந்த மாதிரி நேவி ப்ளூ பேண்ட் உங்களுக்கு பிளாக் விடையும் இந்த ப்ளூ நிறைய ஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேண்ட் மேட்சிங் பார்க்குறதுக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான், என்னோட ஐடியாவில் ஒரு சஜஷன் தான் இது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரெஸ் இருக்கும்போது மேட்சிங் குழம்ப வேண்டாம், இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, குழம்ப வேண்டாம், கரெக்டாக உங்களுக்கு இந்த மேட்சிங் பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எல்லா கலரும் காமிப்பேன், ஒரு 10-5 கலர் காமிப்பேன், அதோட மேட்சிங் இது, நீங்கள் அதை வச்சு அடுத்த கலர் நீங்கள் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், லைட் கலர்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி பார்த்தல அந்த ஸ்கை ப்ளூ, இதுக்கும் இந்த நேவி ப்ளூ ஸ்கை ப்ளூ மேட்சிங்கும் சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மேட்சிங்ஸ் எல்லாமே. இந்த நேவி ப்ளூ கலர், இந்த நேவி ப்ளூ எல்லாருக்குமே பிடிச்ச கலரில் ஒன்று, இதுக்கு மேட்சிங் ரொம்ப கஷ்டம். கஷ்டம் என்னென்னா, இது டார்க் பிளாக் கூட போட முடியாது, ஏன்னா ரொம்ப இருட்டாக தெரியும், இதுக்கு என்ன மேட்சிங் போடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கிரே பேண்ட் வாங்கிக்கோங்க, கிரே பேண்ட் வாங்கி அதுக்கு மேட்சிங்காக போடுங்க, சூப்பராக இருக்கும் உங்கள் காம்பினேஷன்ஸ். அது ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும், இந்த நேவி ப்ளூ பேண்ட், இந்த நேவி ப்ளூ ஷர்ட் வித் இந்த மாதிரி ஆஷ் கலர் பேண்ட் போட்டிங்கன்னா ஒரு ரிச் லுக்கு வேறு லெவலில் இருக்கும் ப்ளீஸ், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி செக் ஷர்ட் வாங்குவோம் ஃபார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு, வாங்கிட்டு இதுக்கு என்ன மேட்சிங் போடலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம், கன்ஃபியூஸ் பண்ண தேவையே இல்லை. ஒரு ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த ஷர்ட்டில் வர செக்ஸ் பாருங்கள், செக்ஸ் ஒரு கலர்ஸ் இருக்கும்ல, இதை பாருங்கள், ஒரு ஒரு ப்ளூ மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு கிரே மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க, இந்த கலரில் ஏதாவது ஒரு பேண்ட் எடுத்து போட்டாலே போதும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஷர்ட்டு நேவி ப்ளூ கலரு, இந்த உள்ள வர கோடு கிரே கலர், அப்போ நீங்கள் என்னன்னா அது மேட்சிங்காக ஒரு பேண்ட் எடுக்கணும், அதுக்கு மேட்சிங் எடுக்கணும், இது மாதிரி எடுக்கலாம். அல்ல சரி, எனக்கு அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட் பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க, அதாவது அதுக்கு அதுக்குள்ள அந்த கலர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த கலர் இருக்கும் பாருங்க, அது கிரே செட் ஆகும், இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, அந்த கலருக்கு ஏற்ற வர பேண்ட் பாருங்க, கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை, இந்த மாதிரி ஷர்ட் பாருங்க, அதுக்கு மேட்சிங்க பேண்ட் பாருங்க, இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கலரு, இந்த கலர் மேட்சிங் நீங்கள் பேண்ட் பார்த்தாலே போதும், உங்களுக்கு மேட்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. இப்போ இது ஓகே, இது பாருங்க பிஸ்தா கிரீன் கலர், இதுக்கு என்ன மேட்ச் ஆகும், ஒன்றும் இல்லை, அதுக்குள்ள இருக்க செக் பாருங்க, நேவி ப்ளூ செக், அப்ப நேவி ப்ளூ கலர் தான், இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க. போட்டோஸ் எப்படி தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு வேற லெவல் மேட்சிங்காக இருக்கும், இதுக்குமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, அதுல நமக்கு மேட்சிங் அந்த ஷர்ட்ல கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் மேட்சிங்ஸ் பாருங்க, சூப்பராக காம்பினேஷன்ஸ் எப்போவுமே. அதே மாதிரி தான் இந்த பிங்க், இதுக்கு அப்படி அந்த ப்ளூ லைன்ஸே வருது பாருங்கள், இந்த ப்ளூ லைனே வருது, இதுக்கு என்ன மேட்சிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே
அதே ஷர்ட் இந்த மாதிரி மேட்சிங் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது மேட்சிங் போடுறதுக்கு. அந்த உள்ளே என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் ஏதேசம் மேட்சிங் வர மாதிரி பேண்ட் எடுத்தீங்களா போதும், வேறு லெவல் அவுட்ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் போடுறது எல்லாமே. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்டுக்கு, ஒரு பிரிண்டட் ஷர்ட்டுக்கு, அதாவது ஃபார்மல் ஸ்டைப் நிறைய பிரிண்டட் ஷர்ட் வருது. இந்த பிரிண்டட் ஷர்ட்டுக்கு என்ன மாதிரி பேண்ட் போடலாம், அது இருக்கட்டும் இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கட்டும், இதுக்கு என்ன மாதிரி போடலாம், சேம் அதே மாதிரி தாங்க. இதுக்குள்ளே பாருங்கள் நேவி ப்ளூ வருது ப்ளஸ் கிரே வருது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி பேண்ட் வருது, நிறைய இடத்துல இந்த மாதிரி பேண்ட் வரும் பாருங்கள். ஒரு சின்ன அதாவது காட்டன்லேயே ஒரு சின்ன ஒர்க் வச்சு பேண்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் செட் பண்ணுங்கள். அதேமாதிரி தெரியும் உங்களுக்கு இதில் பிங்கில் அந்த கிரே அண்டு ப்ரௌன் மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கு பாருங்கள், ஒரு ப்ளூ டிசைன் தான் இருக்குது. அதே மேட்சிங்கில் தான் பேண்ட் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு மேட்சிங்ஸு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி செட் பண்ணி எடுங்க. அதாவது ஒரு ஒரு ஷர்ட் எடுத்தாலும் அதுக்குள்ள என்ன டிசைன் இருக்கும் அதே மாதிரி பேண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது, எல்லா கடையிலுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மேட்சிங் பாருங்கள், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் சூப்பராக இருக்கும். அதே தான் இந்த மாதிரி பெரிய பிரிண்ட் எடுக்கும், அது நம்ம பார்த்தது மினி பிரிண்ட். இந்த மாதிரி போடலாம்னா இதுக்கு நான் ஒரு பேண்ட் வச்சு காமிக்கிறேன். இது பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பேண்ட் உங்களுக்கு தெரியாம தெரியல, ஒரு சின்ன ஒரு டிசைன் எடுத்து பாருங்க துணியிலேயே பாருங்க, செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் மேட்சிங், ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அதே கலர் அந்த பிரிண்ட் என்ன கலர்ல வருதோ அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேண்ட்ஸ் இருந்தால் எடுத்து போட்டுருங்க, அதுவே பெஸ்ட்டு மேட்சிங்ஸாக இருக்கும். நிறைய பேர் நம்ம கேட்குறது என்னென்னா, நான் காட்டன் பேண்ட் எடுக்கிறேன், எனக்கு சீக்கிரம் ப்ளீச் ஆகுது, நான் ரொம்ப நாள் போட முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பேண்ட் இருக்குது. இந்த மாதிரி சாட்டின் பேண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு துணி பிசி க்ளாத்து, பாலி காட்டன் க்ளாத் சொல்லுவாங்க பாருங்கள், சின்ன ஷைனிங் கூட இருக்கும் க்ளாத்து, கொஞ்சம் பாலிஸ்ட் மிக்சிங்கில் வரும். இந்த பேண்ட் உங்களுக்கு ப்ளீச் ஆகாது. நான் காமிக்கிறது ஓட்டோவோட பிராண்ட் இது பேண்ட்டு, அதிலே போட்டுப்பாங்க உங்களுக்கு பாலி காட்டன் பேண்ட் சொல்லி போட்டுப்பாங்க ஸ்டைலு பாருங்க. இந்த மாதிரி பாலி காட்டன் பேண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் புண்ணி ப்ளீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் வரும். எனக்கு நான் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் காட்டன் பேண்ட்டுன்னா எனக்கு ஈஸியாக ப்ளீச் ஆகுது, இல்லை நான் வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு பைக்கில் போய் இந்த காலில் ரெண்டு பக்கமே ப்ளீச் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது பக்கம் இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி ஷர்ட்டு போடலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு கலர் தான் வரும் பேண்ட்டு, பிளாக்கு, இந்த மாதிரி நேவி ப்ளூ, இந்த மாதிரி ஆலிவ் க்ரீனு, ப்ரௌனு, கிரே, இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ், லைட் கலர்ஸ்னால் உங்களுக்கு க்ரீம் கலர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உள்ள பேண்ட்டுக்கு என்ன மாதிரி ஷர்ட்டு போடலான்னு பார்ப்போம். அதே அந்த பிசி க்ளாத்தில் ஒரு நேவி ப்ளூ பேண்ட் இருக்கு பாருங்கள், இந்த நேவி ப்ளூ பேண்ட் நம்மகிட்ட இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி ஷர்ட் போடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷர்ட்டு போட்டிருந்தேன்ல, அதுக்கும் இது நல்லாயிருக்கும். அதை அதுக்கு அதை தவிர்த்து இல்லை என்ன ஷர்ட் வேண்டாம், நார்மல் காட்டன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேவி ப்ளூ பேண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ அந்த ப்ளூ சம்மந்தமான ஷர்ட் செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை ப்ளூ வேண்டாம்னா இந்த மாதிரி மெரோனு, பர்பிள் கலரு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், இதுவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். என்னென்னா நார்மல் காட்டன் ஷர்ட் தான் இது பாருங்கள், நார்மல் காட்டன் ஷர்ட்டு அந்த மாதிரி பேண்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஷைனிங் ஷர்ட் எப்போவுமே விரும்ப மாட்டோம், எப்பவும் போட மாட்டோம். ஒரு டெய்லி ஆஃபீஸ் யூஸுக்குன்னா இந்த மாதிரி சாட்டின் பேண்ட்டும் இந்த மாதிரி நார்மல் காட்டன் பிளைன் ஷர்ட் வாங்கிக்கோங்க, அது மேட்சிங்கும் வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு செக்கோடையும் பிளைன் இன்னும் போடுறது நல்லா இருக்கும். ஒரு அஞ்சு பிளைன் ஷர்ட் இருந்தால் ஒரு வாரம் ஓட்டிடலாம் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நே ப்ளூக்கு இந்த மாதிரி ப்ளூ, இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். இது பாருங்கள் கிரே, பிளாக் கிடையாதுங்க, டல் கிரே ஒரு மாதிரி கிரே, இதுக்கு என்ன மாதிரி மேட்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னால் இந்த மாதிரி க்ரீன் யூஸ் பண்ணலாம், க்ரீன்லாம் ரேர் கலர்ஸ் வராது பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் யூஸ் பண்ணலாம், அந்த கிரேக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிரே, இந்த மாதிரி கிரே போடுங்க, லைட் கிரே, டார்க் சூப்பர் மேட்சிங்காக இருக்கும், பக்காவாக இருக்கும் பீஸ், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், மேட்சிங்கும் சூப்பராக இருக்கும். இன்சர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மேட்சிங். அப்புறம் பிளாக் பேண்ட்ஸ், பிளாக்கு எல்லா கலரும் மேட்ச் ஆகணும்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாதுங்க. பிளாக்குக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, ப்ளூ அதாவது நேவி ப்ளூ இல்லை ராயல் ப்ளூ இல்லாமல் இடப்பட்ட ஒரு ப்ளூ, அப்புறம் இந்த மாதிரி கிரே மிலாஞ்சி கலர் செட் ஆகும்.
பர்ஃபெக்ட் மேட்ச்னா இந்த மாதிரி மிலாஞ்சி கலர்ஸ் போடுங்க, கிரே ப்ளூ மிலாஞ்சி வரும், இந்த மாதிரி கலர்ஸ் போட்டிங்கன்னா பிளாக்கு அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே பிளாக் போட்டால் ஒயிட் தான் போடணும், அந்த மாதிரி லைட் கலர் போட்டிருப்போம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது லுக்கே வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபார்மல் மட்டும் இல்லைங்க, கேஷுவலாக நீங்கள் போனாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட், இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் கலர் ஷர்ட்டு, அது லைட் ப்ரௌனு, அந்த மாதிரி ஷர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் போடும்போதும் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீசஸ் எல்லாமே. அந்த கலெக்ஷன்ஸும் பாருங்கள், அப்படி தான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் காமிக்கிறேன். எல்லாருமே கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே, எல்லா ஷாப்லையும் எல்லாருமே கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு தான் போடுறேன் மேட்சிங்ஸு, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ யூஸ் ஆகும், ஒரு மேட்ச் எடுக்க போகும்போது குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோ பார்த்தாலே போதும், அவ்வளோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எல்லாமே. அந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ப்ரௌனுனா அது சம்மந்தமான கலர்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது பாருங்கள் ஆலிவ் க்ரீன் கலர், இதுக்கு என்னெல்லாம் போடலாம். இதுக்கு நீங்கள் ஒயிட்டு பக்கா மேட்சிங்காக இருக்கும், ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும். அதை விட்டால் இந்த மாதிரி பிஸ்தா க்ரீனு, இந்த மாதிரி கலர்ஸு, இது எல்லாமே இதுக்கு பெஸ்ட்டு மேட்சிங்ஸாக இருக்கும். நீங்கள் லைட் கலர்ஸ், இந்த ஸ்கை ப்ளூ முதல்ல ஒரு ஸ்கை ப்ளூ பார்த்தோமே, அந்த மாதிரி கலர்ஸ் இது எல்லாமே இதுக்கு சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இந்த ஆலிவ் க்ரீன் ஒரு டிஃப்ரெண்ட் மேட்சிங் கலர்ஸ், ஒயிட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஆலிவ் க்ரீன் ஒயிட்டுக்கும் போட்டுக்கலாம், டி ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்க கலர்ஸ், இது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி மேட்சிங்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட சொல்லிக்கலாம், நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ஷர்ட் இருக்குது, நான் இதுக்கு இந்த மாதிரி பேண்ட் போடலாம்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேட்சிங்ஸு அடிக்கடி தான் நீ போட பார்க்குறேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேட்சிங்ஸ் எப்படி பண்ணுறேன்னு போடுங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க தெளிவாக இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்லுங்களேன்னு. அதுதான் இந்த வாட்டி அவ்வளோ ஷர்ட்டும் பேண்ட்டும் உங்களுக்கு நிறைய வச்சு காமிச்சிருக்கேன். இது போக மேக்ஸிமம் பேண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது செல்ஃபாக டிசைன் உள்ள மாதிரி பேண்ட் வாங்குங்க. இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நார்மல் நீங்கள் பயன் போடுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஷர்ட் நீங்கள் ஒரு மேட்சிங் இல்லாமல் போனால் கூட இந்த பேண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ச் ஆக்கிடும். ஒரு பிளைனாக கூட ஒன்று பண்ணலாம், இதில் இப்போ சின்ன மேட்சி ஃபினிஷ் மாதிரி இருக்கு பாருங்க, அதில் சின்ன ஷேட் வச்ச பேண்ட்டு, இந்த மாதிரி ஃபேன்சி பேண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் போடுற ஷர்ட் எப்படி இருந்தாலும் இந்த பேண்ட் அதை ஆட்டோமேட்டிக்கலாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதான் இந்த பேண்ட்டோட ஸ்டைல். நீங்கள் பிளைன் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிளைன் பேண்ட் போட்டு ஆப்போசிட் ஒரு ஷர்ட் போட்டிங்கன்னா சில வேளை ரெண்டுமே டச் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அது போக நம்ம போடுற ஐட்டம் வாங்கணும்னு இல்லை, ஒரு ஜஸ்ட் ஐடியா தான், நம்ம எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், எந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் இருக்குது, அதுக்காக தான் வீடியோ போடுறது. அதனால் நீங்கள் நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ தேவைன்னா கூட நமக்கு எனக்கு சொல்லிக்கலாம், நான் ஒரு டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மது புகை அந்த ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு யாருமே எடுக்காதீங்க, அது ரொம்ப உடம்புக்கும் சரி நம்ம சமூகத்துக்கும் சரி ரொம்ப ஆபத்தானது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ இந்த மாதிரி இந்த ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் இல்லை ஏதாவது புது வரவு அந்த மாதிரி உள்ளதை சந்திப்போம். வணக்கம்.